ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை புளி ரசம் தயிர் கரைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் சீரகம் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற அன்னைக்கு இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம், சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும். நாங்களாம் நான்வெஜ் செஞ்சால் கண்டிப்பாக இந்த ரசம் செய்வோம், நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்குங்க. கல் உப்பு சேர்த்தும்போது இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா நசுங்கி கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் போதும், பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், டேஸ்ட்டாக பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வாங்க தயிர் எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய், இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ இலை, சின்ன சின்னதாக பொருவி வச்சுருக்கேன். இந்த எலுமிச்சம்பழ இலை சேர்த்து தயிர் கரைக்கும் போது தயிர் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ப்ளைனாக வெறும் தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கரைச்சி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி தயிர் கரைச்சி பரிமாறலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் சேர்த்து நான் நல்லா கை வச்சு கரைச்சிக்கிறேன். கரைச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், பச்சை புளி ரசம் தயிர் கரைச்சது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.